தமிழகத்தின் வளர்ச்சி திட்டங்களுக்கு மத்திய அரசு ஒத்துழைப்பு தர ஸ்டாலின் வலியுறுத்தல். அனைத்து உதவிகளையும் செய்வதாக பிரதமர் மோடி உறுதி. பிளஸ் டூ மதிப்பெண்களுக்கு 10 மற்றும் 11 வகுப்பு பாடங்களிலிருந்து 30% மதிப்பெண்கள் கணக்கீடு செய்யப்படும். உச்சநீதிமன்றத்தில் சிபிஎஸ்இ அறிக்கை தாக்கல். தமிழகத்தில் 2133 பேர் கருப்பு பூஞ்சை நோயால் பாதிப்பு. மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தகவல். முல்லை பெரியாறு அணையிலிருந்து நீர் திறப்பு அதிகரிப்பு. லோயர் கேம்ப் நீர்மின் நிலையத்தில் தினசரி 168 மெகாவாட் மின் உற்பத்தி தொடக்கம். ஏழாயிரம் விசைத்தறி கூடங்கள் மூடப்பட்டதால் 10 கோடி ரூபாய்க்கு துணிகள் தேக்கம். 50,000 தொழிலாளர்கள் வேலையின்றி தவிப்பு. யூரோ கால்பந்து சாம்பியன்ஷிப் தொடரில் இத்தாலி, வேல்ஸ், ரஷ்ய அணிகள் வெற்றி. இன்றைய லீக் ஆட்டத்தில் பெல்ஜியம், டென்மார்க் அணிகள் மோதல். இந்தியாவில் கண்டறியப்பட்ட பவுடர் வடிவிலான கொரோனா மருந்தான 2DG அனைத்து உருமாறிய வகை கொரோனா வைரஸ்களையும் எதிர்க்கும் திறன் மிக்கது என ஆய்வில் தெரியவந்துள்ளது. சுகாதார உள்கட்டமைப்பு மற்றும் பொருளாதாரத்தை சீர் செய்யும் நடவடிக்கைகளில் உலக நாடுகள் கவனம் செலுத்த வேண்டும் என விவாடெக் மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். பேஸ்புக்கின் இன்ஸ்டாகிராமில் தீங்கு விளைவிக்கக்கூடிய புள்ளை இருப்பதை கண்டறிந்து சொன்னதற்காக மகாராஷ்டிரத்தைச் சேர்ந்த மயூரி என்ற மாணவர் ரூபாய் 22 லட்சம் பரிசு வென்றுள்ளார். ஆசியான் எனப்படும் ராணுவ அமைச்சர்கள் மாநாட்டில் பயங்கரவாதத்துக்கு எதிராகவும் அதை ஆதரிப்போருக்கு எதிராகவும் உலக நாடுகள் ஓரணியில் திரள வேண்டும் என பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் வலியுறுத்தியுள்ளார். டெல்லியில் ஆக்ஸிஜன் பற்றாக்குறையால் உயிரிழந்தவர்களின் மரணம் குறித்து விசாரணை செய்ய மாநில அரசால் அமைக்கப்பட்ட விசாரணைக் குழுவுக்கு மத்திய அரசு அனுமதி மறுத்துள்ளது. அமெரிக்காவின் கனெக்டிகட் மாகாண நீதிமன்றத்தின் நீதிபதியாக இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த சரளா வித்யா நாகலாவை அதிபர் ஜோ பைடன் பரிந்துரைத்துள்ளார். நேபாள நாட்டில் உள்ள மேலம்ஷி மற்றும் இந்திரவதி ஆறுகளில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கால் 3 இந்தியர்கள் உள்பட 7 பேர் உயிரிழந்தனர். காணாமல் போன 20 பேரை தேடும் பணி நடைபெற்று வருகிறது. விண்வெளியில் சீனா உருவாக்கியுள்ள தியாங்காங் விண்வெளி நிலையத்தின் கட்டுமான பணிகளை மேற்கொள்ள 3 விண்வெளி வீரர்கள் அனுப்பப்பட்டுள்ளனர். உலகின் முன்னணி மைக்ரோசாப்ட் நிறுவனத்தின் இயக்குநர் குழு தலைவராக அந்த நிறுவனத்தின் சிஇஓ சத்யநாதல்லா நியமிக்கப்பட்டுள்ளார். .098 காரட் அளவுடன் உலகின் 3வது பெரிய வைரம் ஆப்பிரிக்க நாடான போஸ்வானாவில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடியை டெல்லியில் முதலமைச்சர் ஸ்டாலின் சந்தித்து ஆலோசனை நடத்தினார். பிரதமருடன் சந்திப்பின்போது முதல்வர் மு க ஸ்டாலினுடன் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். பிரதமருடனான சந்திப்புக்கு பின் செய்தியாளர்களை சந்தித்த மு க ஸ்டாலின் பிரதமருடன் நடந்த சந்திப்பு மகிழ்ச்சியான மனநிறைவான சந்திப்பாக அமைந்ததாகவும் தமிழ்நாட்டின் கோரிக்கைகள் அடங்கிய மனுவை பிரதமரிடம் வழங்கியுள்ளதாகவும் தெரிவித்தார். எந்த கோரிக்கைகள் தொடர்பாகவும் எந்த நேரத்திலும் தன்னை தொடர்பு கொள்ளலாம் என பிரதமர் மோடி தெரிவித்ததாகவும் மு க ஸ்டாலின் குறிப்பிட்டார்.
பிரதமருடனான சந்திப்பின்போது ஜிஎஸ்டி நிலுவைத் தொகையை உடனடியாக வழங்க வேண்டும், மேகதாது அணை திட்டத்துக்கு அனுமதிக்கப்பட்ட அனுமதியை ரத்து செய்ய வேண்டும், மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனையை விரைவில் அமைக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை ஸ்டாலின் வலியுறுத்தினார். மேலும் குடியுரிமை திருத்தச் சட்டம், வேளாண் சட்டங்களை திரும்பப் பெற வேண்டும், தமிழகத்துக்கு கூடுதல் தடுப்பூசி ஒதுக்கீடு, செங்கல்பட்டு தடுப்பூசி மையத்தை உடனடியாக செயல்பாட்டுக்கு கொண்டுவருதல், நீட் நுழைவுத் தேர்வு ரத்து, திருக்குறளை தேசிய நூலாக அறிவித்தல், இலங்கை அகதிகளுக்கு இந்திய குடியுரிமை என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளையும் பிரதமர் மோடியிடம் ஸ்டாலின் வலியுறுத்தினார். தமிழகத்தின் வளர்ச்சித் திட்டங்களுக்கு மத்திய அரசு முழு ஒத்துழைப்பு அளிக்கும் என தன்னிடம் பிரதமர் மோடி உறுதியளித்ததாகவும் ஸ்டாலின் தெரிவித்தார். பத்தாம் வகுப்பு மற்றும் பதினோராம் வகுப்பு பாடங்களில் தலா 30% வெயிட்டேஜ் மதிப்பெண்கள் கணக்கில் கொள்ளப்படும் என சிபிஎஸ்இ தெரிவித்துள்ளது. கொரோனா பரவல் காரணமாக சிபிஎஸ்இ 12 வகுப்பு பொதுத் தேர்வு ரத்து செய்யப்பட்டுள்ள நிலையில் மாணவர்களுக்கு மதிப்பெண் வழங்கும் திட்டம் தொடர்பான அறிக்கை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. சிபிஎஸ்இ தாக்கல் செய்துள்ள அந்த அறிக்கையில் 10 வகுப்பு, 11 வகுப்பு மற்றும் 12 வகுப்பில் பெற்ற மதிப்பெண்களை கணக்கில் கொண்டு மதிப்பெண் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதிப்பெண் வழங்கும் திட்டம் குறித்து தலைமை வழக்கறிஞர் கே கே வேணுகோபால் விளக்கம் அளித்தார். அவர் கூறுகையில் 10 வகுப்பு மற்றும் 11 வகுப்பு பாடங்களில் தலா 30% வெயிட்டேஜ் மதிப்பெண்களும், 12 வகுப்பு பாடங்களில் 40% வெயிட்டேஜ் மதிப்பெண்களும் கணக்கில் கொள்ளப்படும் எனவும், இந்த நடைமுறைகள் முடிந்ததும் தேர்வு முடிவுகள் ஜூலை 31 வெளியிடப்படும் எனவும் தெரிவித்தார். இந்த நடைமுறையின் மூலம் கிடைத்த மதிப்பெண்களில் திருப்தி அடையாத மாணவர்கள் கொரோனா பாதிப்பு குறைந்து இயல்பு நிலை திரும்பிய பிறகு நேரடியாக தேர்வு எழுதி மதிப்பெண் பெறலாம் எனவும் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். திருச்சியில் செய்தியாளர்களை சந்தித்த பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி 10 மற்றும் 12 வகுப்பு தேர்வு எழுத விண்ணப்பித்துள்ள தனி தேர்வர்களுக்கு மதிப்பெண் வழங்குவதா அல்லது தேர்வு நடத்துவதா என விரைவில் ஆலோசிக்கப்பட உள்ளதாகவும், சிபிஎஸ்இ மாணவர்களுக்கு எப்படி மதிப்பெண் வழங்கப்படுகிறது என்பதை பார்த்துவிட்டு ஆலோசனை நடத்தி 12 வகுப்பு மாணவர்களுக்கு மதிப்பெண் வழங்கப்படும் எனவும் கூறினார். தமிழகத்தில் 2133 பேர் கருப்பு பூஞ்சை நோயால் பாதிக்கப்பட்டு உள்ளதாக மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். திருவாரூர் மாவட்டம் அடியக்கமங்கலம் ஆரம்ப சுகாதார நிலையம் மற்றும் கல்யாண மகாதேவி ஆரம்ப சுகாதார நிலையம் ஆகியவற்றில் கொரோனா தடுப்பு பணிகளை மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஆய்வு மேற்கொண்டார். அதன் பின்னர் திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகளை சந்தித்து அவர்களுக்கு அளிக்கப்படும் சிகிச்சை முறைகள் குறித்து கேட்டறிந்தார். தொடர்ந்து ஆட்சியர் அலுவலகத்தில் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், தமிழகத்தில் தடுப்பூசி தேவை 11.3 கோடி என்றும், கையிருப்பில் 3,44,000 தடுப்பூசிகள் உள்ளன என்றும் கூறினார். இப்ப நமக்கு தடுப்பூசியை பொறுத்த வரைக்கும் 1,16,57,690 தடுப்பூசி வந்திருக்கு. நம்ம போட்டிருக்கிறது 1,10,34,270 வரைக்கும் போட்டிருக்கிறோம். இப்போ கையிருப்பு இன்னைக்கு வரைக்கும் 3,44,342 இருக்கு. நமக்கு தேவையான தடுப்பூசின்னு கணக்கு எடுத்துக்கணும்னா ஒட்டுமொத்த மக்கள் தொகையில் அந்த 18 வயதை கடந்தவர்களுக்கு போடும் தகுதி அப்படிங்கிற மாதிரி கையில் எடுத்துக்கினா ஒரு டபுள் டோஸ் போடணும்னா 11.36 கோடி அளவுக்கு போடணும். இப்போ நமக்கு கையில் வந்துடுது 1.16 கோடி, இன்னும் நமக்கு தேவை 10.20 கோடி அளவுக்கு தடுப்பூசி வேணும். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தை அடுத்த வெண்ணந்தூர், அத்தனூர், ஓலப்பட்டி, சவுதாபுரம், மின்னக்கல் உள்ளிட்ட பகுதிகளில் விசைத்தறி நெசவு முக்கிய தொழிலாக உள்ளது. நேரடியாகவும் மறைமுகமாகவும் 1,000,000+ விசைத்தறி தொழிலில் ஈடுபட்டுள்ளனர். கொரோனா தொற்று காரணமாக அமலுக்கு வந்துள்ள ஊரடங்கால் 100,000+ விசைத்தறிகள் செயல்படாமல் உள்ளன. இதன் காரணமாக சுமார் 50,000 பணியாளர்கள் வேலை இழந்து தவிக்கின்றனர். அத்துடன் சுமார் 10 கோடி ரூபாய் மதிப்பிலான துணிகள் விற்பனையாகாமல் தேக்கமடைந்துள்ளன. இதனால் விசைத்தறி உரிமையாளர்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் 50 கிலோ எடை கொண்ட நூலின் விலை 8,900 ரூபாயிலிருந்து தற்போது 12,900 ரூபாயாக உயர்ந்துள்ளது. இதனால் விசைத்தறி தொழில் முற்றிலும் அழிந்துவிடும் அபாயம் இருப்பதாக கவலை தெரிவிக்கும் விசைத்தறி உரிமையாளர்கள், அரசு உடனடியாக இப்பிரச்சினையில் கவனம் செலுத்தி விசைத்தறி தொழிலை காப்பாற்ற வேண்டுமென கோரிக்கை விடுத்துள்ளனா்.
மேலும் தொழில் ஒரு மாதம் நிறுத்திவிட்டோம். காரணம் நூலோட மீண்டும் வந்து 12,300 ரூபாய்க்கு வந்துருச்சு. எந்த முகாந்திரமும் இல்லை. நூல் பில்லு காரணம் வஞ்சி வழியே ஏறல, ஆனால் நூல் வழியை ஏற்றிக்கிட்டாங்க. தொழிலாளிகளுக்கு இப்போ வேலை இல்லை, அதனால் ரொம்ப பாதிக்கிறாங்க. தொழிலாளர்களுக்கும் உதவி செய்யணும். துணி இருக்கிற துணியை விற்கிறதுக்கு ஈரோடு சந்தையை கட்டுப்பாடோடு திறந்து வைக்கணும். தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து இருப்பதால் முல்லைப் பெரியாறு அணை நீர்மட்டம் 132 அடியை தாண்டியது. இதையடுத்து தேனி, திண்டுக்கல், மதுரை, ராமநாதபுரம், சிவகங்கை ஆகிய மாவட்டங்களின் பாசன வசதிக்காகவும் மக்களின் குடிநீர் தேவைக்காகவும் அணையிலிருந்து நீர் திறப்பு வினாடிக்கு 900 கன அடியில் இருந்து வினாடிக்கு 1,400 கன அடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதனால் குமிளி மலை அடிவாரம் லோயர் கேம்ப் பெரியாறு நீர்மின் உற்பத்தி நிலையத்தில் மின் உற்பத்தி அதிகரித்துள்ளது. மின் நிலையத்தில் உள்ள 4 ஜெனரேட்டர்களும் இயக்கப்பட்டு தலா 42 மெகாவாட் வீதம், தினசரி 168 மெகாவாட் என்ற மின் நிலையத்தின் தினசரி முழு மின் உற்பத்தி துவங்கியுள்ளது. முழு அளவிலான மின் உற்பத்தி நடந்து வருவது மகிழ்ச்சி அளிப்பதாக மின் வாரிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் உள்ள பில்லூர் அணை நீர்பிடிப்பு பகுதிகளான நீலகிரி மற்றும் கேரளா மலைக்காடுகளில் கடந்த சில நாட்களாக மழை பெய்து வருவதால் அணைக்கான நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. அணையின் முழு கொள்ளளவு 100 அடி என்ற நிலையில் காலை நிலவரப்படி நீர்மட்டம் 97 அடியை கடந்துள்ளது. வினாடிக்கு 12,000 கன அடி நீர்வரத்து உள்ளதால் அணையின் பாதுகாப்பு கருதி வினாடிக்கு 10,000 கன அடி தண்ணீர் பவானி ஆற்றில் திறந்துவிடப்படுகிறது. இதனால் பவானி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் கரையோர பகுதிகளான மேட்டுப்பாளையம் மற்றும் சிறுமுகை பகுதி மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஆற்றில் யாரும் இறங்கி குளிக்கவோ மீன்பிடிக்கவோ பரிசல்கள் மூலம் ஆற்றை கடக்கவோ முயற்சிக்க வேண்டாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கரையோரம் மற்றும் தாழ்வான பகுதியில் வசிப்பவர்கள் பாதுகாப்பாக இருக்கவும் மேடான பகுதிகளுக்கு செல்லவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இத்தாலி நாட்டின் ரோம் நகரில் உள்ள விளையாட்டு அரங்கில் குரூப் ஏ பிரிவில் இடம்பெற்றுள்ள இத்தாலி சுவிட்சர்லாந்து அணிகள் மோதின. ஆட்டத்தின் 26வது நிமிடத்தில் இத்தாலி வீரர் மானுவல் லொகாடெலி கோல் அடித்து அணியை முன்னிலைப்படுத்தினார். 2வது பாதியிலும் இத்தாலி வீரர்களின் ஆதிக்கமே தொடர்ந்தது. 52வது மற்றும் 89வது நிமிடத்தில் கோல்கள் அடித்து இத்தாலி அணி 3-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. சுவிட்சர்லாந்து வீரர்கள் இலக்கை நோக்கி ஒருமுறை மட்டுமே பந்தை அடித்து ரசிகர்களை ஏமாற்றமடைய செய்தது. இந்த வெற்றியின் மூலம் அடுத்த சுற்றுக்கு இத்தாலி முன்னேறியது. யூரோ கால்பந்து தொடரில் ரஷ்ய அணி முதல் வெற்றியை பதிவு செய்துள்ளது. முதல் பாதியின் இறுதி நிமிடங்களில் ரஷ்ய வீரர் அலெக்சை மிரான்ஸ் கோல் அடித்து அணியை முன்னிலைப்படுத்தினார். 2வது பாதியில் வியூகங்களை மாற்றி விளையாடிய போதிலும் பின்லாந்து வீரர்களால் கோல் அடிக்க முடியவில்லை. இறுதியில் 1-0 என்ற கோல் கணக்கில் ரஷ்யா வெற்றி பெற்றது. ஆட்டத்தில் பின்லாந்து வீரர்கள் கோல் அடிக்க 11 முறை முயற்சித்தும் பலனில்லை. இந்த வெற்றியின் மூலம் ரஷ்யா குரூப் பி பிரிவில் 2வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. ரஷ்யா தனது முதல் ஆட்டத்தில் பெல்ஜியத்தில் படுதோல்வி அடைந்தது குறிப்பிடத்தக்கது. யூரோ கால்பந்து தொடரில் வேல்ஸ் அணி முதல் வெற்றியை பதிவு செய்துள்ளது. அசர்பைஜான் நாட்டின் பக்கு ஒலிம்பிக் ஸ்டேடியத்தில் குரூப் ஏ பிரிவில் இடம்பெற்றுள்ள வேல்ஸ் துருக்கி அணிகள் மோதின. ஆட்டத்தின் 42வது மற்றும் 95வது நிமிடத்தில் வேல்ஸ் அணி கோல்கள் அடித்து வெற்றி பெற்றது. இந்த ஆட்டத்தில் தோல்வியுற்றதன் மூலம் துருக்கி அணி அடுத்த சுற்றுக்கு முன்னேற முடியாமல் தொடரிலிருந்து வெளியேற்றப்பட்டுள்ளது. நல்லா கேக்குறாய்யா டீட்டியலு.
பின்கோடுங்களா? பின்கோடுனா அந்தந்த ஸ்டேட்டுக்கு ஒரு நம்பரை ஒதுக்கி வச்சிருப்பாங்க. பின்கோடுன்னா அந்த ஏரியாவுடைய சென்னையோட பின்கோடா? திருவான்மூருக்கு கணக்கு பண்ண வச்சுங்க, 641 போடுறாங்க. ஓடிபி நம்பர் தானே சொல்றேன். அது நம்ம பஞ்சாயத்து ஆபீஸ்ல தான் கேட்கணும். தபால் பெட்டியோட நம்பர் தான் பின்கோடு. அது தெரியல. பின்கோடுனா போஸ்டல் ஐடி மாதிரி, பின்கோடுனா பதிவு எண், அதை பத்தி தெரியல. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் அரசு பள்ளியில் மாணவர்களை அதிகளவில் சேர்க்க பெற்றோர் ஊக்குவிக்கும் வகையில் தலைமை ஆசிரியர் 1000 ரூபாய் வழங்கி வரும் சம்பவம் பொதுமக்களிடையே ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே உள்ள படிக்காசு வைத்தான்பட்டி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளியில் நடப்பு கல்வியாண்டிற்கான 1ஆம் வகுப்பு மாணவர் சேர்க்கை தொடங்கியுள்ளது. இப்பள்ளியில் புதியதாக சேரும் 1ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு தலைமை ஆசிரியர் ஜெயக்குமார் தனது சொந்த செலவில் 1000 ரூபாய் வழங்கி வருகிறார். அரசு பள்ளியில் மாணவர் சேர்க்கையை உயர்த்த வேண்டும் என்ற நோக்கில் கடந்த ஆண்டில் இப்பள்ளியில் முதல் வகுப்பில் சேர்ந்த மாணவர்களுக்கு ஆண்ட்ராய்டு மொபைல் போன்களை தலைமை ஆசிரியர் வாங்கிக் கொடுத்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இதுகுறித்து தலைமை ஆசிரியர் ஜெயக்குமார் கூறுகையில், அரசு பள்ளிகளில் படிக்கும் ஆர்வத்தை அதிகரிக்கும் வகையில் தன்னால் முடிந்த விஷயங்களை செய்து வருவதாகவும், இதன் மூலம் தனக்கு மிகுந்த மனமகிழ்ச்சி உண்டாவதால் இதனை தொடர்ந்து தான் செய்து வருவதாக கூறினார். தலைமை ஆசிரியர் இச்செயல் சுற்றுவட்டார கிராம மக்களிடையே ஆச்சரியத்தை ஏற்படுத்தி வருகிறது. சீர்காழி சுற்றுவட்டார பகுதிகளில் கோடைக்கால பயிரான தர்பூசணி விலை சரிவால் வயலுக்கே உரமாகி வருகின்றன. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியை அடுத்த திருவாலி, கரைமேடு, புதுத்துறை, திருச்செம்பள்ளி, திருவெண்காடு உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராமங்களில் 100 ஏக்கர் வரை கோடைக்கால பயிரான தர்பூசணி சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. ஆனால் கடந்த 3 மாதமாக பெய்த மழையின் காரணமாக இந்த ஆண்டு சாகுபடி தாமதமானது. இதனால் பெரும்பாலான வியாபாரிகள் வெளிமாநில தர்பூசணியை கொள்முதல் செய்து விற்பனையை தொடர்ந்தனர். நல்ல விளைச்சல் அடைந்தும் ஊரடங்கால் தர்பூசணி விற்பனை முற்றிலும் பாதிக்கப்பட்டது. இதனால் விற்பனையாளர்கள் கொள்முதல் செய்யவில்லை. கொள்முதல் செய்ய வந்த ஒரு சில வியாபாரிகளும் கிலோ 1க்கு 3 ரூபாய் அல்லது 4 ரூபாய் மட்டுமே விலை கொடுப்பதால் தர்பூசணி பழங்களை அறுவடை செய்யாமல் வயலிலேயே விவசாயிகள் விட்டுவிட்டனர். இந்நிலையில் மேட்டூர் அணையில் தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளதால் நெல் சாகுபடி பணிக்கு தயாரான சில விவசாயிகள் விளைந்த தர்பூசணி பழங்கள் மற்றும் கொடிகளை டிராக்டர் கொண்டு உழுது வயலுக்கே உரமாக்கி வருகின்றனர். எனவே பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என தர்பூசணி விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கூடலூரில் சிகிச்சைக்காக நேற்று பிடிக்கப்பட்ட காட்டு யானை 20 மணி நேரத்திற்கு பிறகு லாரியில் ஏற்றி முதுமலை கொண்டு செல்லப்பட்டது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த 2 ஆண்டுகளுக்கும் மேலாக சுற்றி வந்த காட்டு யானைக்கு உடலில் பெரிய காயங்கள் இருந்ததால் அதற்கு சிகிச்சை அளிக்க முடிவு செய்யப்பட்டது. கும்கி யானைகள் உதவியோடு காட்டு யானையை நேற்று யானை பாகன்கள் பிடித்தனர். யானையின் பின்னங்காலில் பெரிய அளவில் வீக்கமும் உடலில் எதிர்பார்த்ததை விட அதிக அளவில் காயம் இருந்ததும் தெரியவந்தது. உடனடியாக யானைக்கு வலி நிவாரணி உள்ளிட்ட மருந்துகள் கொடுக்கப்பட்டு யானையின் காயத்திலிருந்து புழுக்களை வெளியேற்றுவதற்கான சிகிச்சைகளும் மேற்கொள்ளப்பட்டன. இன்று காலை யானையை லாரியில் ஏற்றி முதுமலை கொண்டு செல்லும் பணிகள் தொடங்கியது. கடும் மழையிலும் சுமார் 150 மீட்டர் தூரம் வழுக்கலான சரிவான பகுதியில் கும்கி யானைகள் உதவியுடன் காட்டு யானை லாரியில் ஏற்றப்பட்டு முதுமலையில் உள்ள அபயாரண்யம் முகாமுக்கு கொண்டு செல்லப்பட்டது. அங்கு தயார் நிலையில் இருந்த மரகூண்டில் யானை அடைக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்படும். யானைக்கு சிகிச்சை அளிப்பதற்காக நாமக்கல் அரசு கால்நடை மருத்துவக் கல்லூரியிலிருந்து 4 பேராசிரியர்கள் வந்துள்ளனர். மேலும் 4 வன கால்நடை மருத்துவர்களும் முதுமலையில் உள்ளனர். மரக்கூண்டில் அடைக்கப்பட்ட யானைக்கு அடுத்த கட்ட சிகிச்சை அளிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. முல்லைப் பெரியாறு அணையின் முக்கிய நீர்பிடிப்பு பகுதிகளான கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை கனமழையாக தொடர்வதால் முல்லைப் பெரியாறு அணைக்கு நீர்வரத்து அதிகரித்து வருகிறது. இதனால் தமிழக விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். அணையில் 60 மில்லிமீட்டரும் தேக்கடியில் 28 மில்லிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ள நிலையில் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 4239 கனஅடியாக மேலும் அதிகரித்துள்ளது. அணையிலிருந்து தமிழக குடிநீர் மற்றும் பாசன
பாசனத்திற்காக வினாடிக்கு 1400 கனஅடி தண்ணீர் திறந்துவிடப்பட்டும் வருகிறது. அணை நீர்மட்டம் 131.70 அடியிலிருந்து 132.75 அடியாக ஒரே நாளில் ஒரு அடிக்கும் மேல் உயர்ந்துள்ளது. கொரோனா ஊரடங்கு காரணமாக சப்போட்டா கிலோ 3 ரூபாய்க்கு கொள்முதல் செய்யப்படுவதால் திண்டுக்கல் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். திண்டுக்கல்லை அடுத்துள்ள கலிங்கப்பட்டி, வெள்ளோடு, சின்னாளப்பட்டி, பெருமாள் கோவில்பட்டி, ஜாதி கவுண்டன்பட்டி, கொடைரோடு உட்பட 20க்கும் மேற்பட்ட கிராமங்களில் 200 ஏக்கர் நிலப்பரப்பில் சப்போட்டா பயிர் செய்யப்பட்டு வருகிறது. கொரோனாவிற்கு முன்பு விவசாயிகளிடமிருந்து கிலோ 25 ரூபாய்க்கு கூடுதலாக விற்பனை செய்து வந்த நிலையில் தற்பொழுது கிலோ 3 ரூபாய்க்கு மட்டுமே விற்பனையாகிறது. இதனால் விவசாயிகளுக்கு பெரும் நஷ்டம் ஏற்பட்டுள்ளது. மேலும் பழங்களை வாங்க வியாபாரிகள் வராத காரணத்தினால் சப்போட்டா பழங்கள் பறிக்கப்படாமல் மரத்திலேயே அழுகி கீழே விழக்கூடிய அவல நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே வேளாண்மைத்துறை அதிகாரிகள் நேரடியாக விவசாயிகளிடமிருந்து வாங்கி பழ அங்காடி அமைத்து அதன் மூலம் விற்பனை செய்ய வேண்டுமென விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். சென்னை குடிநீருக்காக ஆந்திர மாநிலம் கண்டலேறு அணையிலிருந்து கடந்த 14ஆம் தேதி 500 கனஅடி தண்ணீர் திறக்கப்பட்டது. நேற்று மாலை தமிழக எல்லையான 0 பாயிண்டுக்கு 200 கனஅடியாக வந்த தண்ணீரை மலர்தூவி வரவேற்றனர். அங்கிருந்து 25 கிலோமீட்டர் தூரம் உள்ள பூண்டி நீர்த்தேக்கத்திற்கு மாலையில் வினாடிக்கு 150 கனஅடி வந்தடைந்தது. பூண்டி ஏரியின் மொத்த கொள்ளளவான 3231 மில்லி கனஅடியிலிருந்து தற்போது 187 மில்லியன் கனஅடி தண்ணீர் இருப்பு உள்ளது. ஆந்திராவில் இருந்து வரும் கிருஷ்ணா நதி நீரின் மூலம் நீர் இருப்பு அதிகரிக்கப்பட்டு இந்த ஆண்டு சென்னையின் குடிநீர் தேவை முழுமையாக பூர்த்தி செய்ய முடியும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து பிற மாவட்டங்களுக்கு மதுபாட்டில்கள் கடத்துவது அதிகரித்துள்ளதை அடுத்து காவல்துறையினர் சோதனையை தீவிரப்படுத்தியுள்ளனர். திண்டுக்கல் மாவட்ட எல்லைப்பகுதியான மடத்துக்குளத்திற்கு கோவை, பொள்ளாச்சி, சூலூர், கிணத்துக்கடவு, பல்லடம், தாராபுரம், உடுமலை, மடத்துக்குளம் சுற்றுவட்டார பகுதியிலிருந்து ஏராளமான மதுப்பிரியர்கள் வருகின்றனர். காவல்துறையினர் அவர்களை எல்லையிலேயே தடுத்து நிறுத்தி அறிவுரை கூறி திருப்பி அனுப்புகின்றனர். ஆனால் சிலர் சட்டவிரோதமாக கூடுதல் விலைக்கு மதுபானங்களை அவர்களுக்கு விற்பது தெரியவந்ததை அடுத்து காவல்துறையினர் சோதனையை தீவிரப்படுத்தினர். இதில் கடந்த 2 நாட்களில் மட்டும் 16 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு 150 மதுபாட்டில்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. மது கடத்துபவர்களில் பெரும்பாலானோர் இளைஞர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ராமநாதபுரம் மாவட்ட புதிய ஆட்சியராக சந்திரகலா ஐஏஎஸ் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியராக இருந்த தினேஷ் பொன்ராஜ் ஆலிவர் கடந்த சில நாட்களுக்கு முன் தஞ்சாவூர் மாவட்டத்திற்கு மாற்றம் செய்யப்பட்டார். இவருக்கு பதிலாக தமிழ்நாடு குடிசை மாற்று வாரிய இணை இயக்குநர் கோபாலசுந்தர்ராஜ் புதிய ஆட்சியராக நியமிக்கப்பட்டார். அவர் பொறுப்பேற்பதற்கு முன்னதாகவே தென்காசி மாவட்ட ஆட்சியராக இடமாற்றம் செய்யப்பட்டார். இதையடுத்து தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவன செயல் இயக்குநர் சந்திரகலா ராமநாதபுரம் மாவட்ட புதிய ஆட்சியராக நியமனம் செய்யப்பட்டார். மாவட்டத்தின் 24வது ஆட்சியராகவும் பொறுப்பேற்றுக் கொண்ட சந்திரகலா கள்ளச்சாராயம் மற்றும் சட்டவிரோத கள் விற்பனையை கட்டுப்படுத்துவதில் கூடுதல் கவனம் செலுத்தப்படும் என கூறியுள்ளார். பத்திரப்பதிவு தொடர்பான குறைகளை சேவை எண்கள் மூலமாகவோ வாட்ஸ்அப் மூலமாகவோ புகார் அளித்தால் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படுமென வணிகவரித்துறை அமைச்சர் மூர்த்தி கூறியுள்ளார். மதுரை ராஜா முத்தையா மன்றத்தில் நடைபெற்று வரும் தடுப்பூசி முகாமை ஆய்வு செய்தபின் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் மூர்த்தி, பத்திரப்பதிவு துறையில் குறைகள் சரி செய்வதற்காக புதிய கட்டுப்பாட்டு அறை தொடங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். குறைகளை கேட்பதற்காக 3 சேவை எண்கள் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த எண்களில் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய 575 பத்திரப்பதிவு அலுவலகங்கள் தொடர்பாக புகார் தெரிவிக்கலாம் எனவும் அமைச்சர் குறிப்பிட்டார். இப்போ நீட் தேர்வு எடுத்துக்கிட்டாலே எல்லாத்துக்கும் தெரியும், நீட் தேர்வை பொறுத்த வரைக்கும் எல்லாமே இப்போது லாக்டவுன் வந்ததுனால எல்லாத்துக்குமே பாதிப்படைஞ்சு தான் வந்துட்டுருக்காங்க. அதே மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னு நினச்சா அது ஒரு பெரிய பாதிப்பு தான். ஏன் அப்படின்னா நீட் தேர்வு கரெக்டான ப்ரொசீஜரில் போயிட்டு இருந்துச்சுன்னா அதெல்லாம் கரெக்டாக
நம்ம ஃபாலோ பண்ணுவோம், அதே மாதிரி படிப்போம். இப்போ லாக்டவுன் வந்தனால ரொம்ப பாதிப்பு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸ் எடுக்கிறாங்க, இதெல்லாம் பண்ணுறாங்க, அதில் படிப்பாங்களா இல்லையான்றது நம்ம 100% சொல்ல முடியாது. இப்போ வணக்கமே எடுத்துக்கிட்டிங்கன்னா நீட் தேர்வு அப்படின்றது வந்து ஃபஸ்ட்டு வந்து நிறைய பேர் வந்து எதிர்த்து தான் வந்தாங்க, ஏன்னா இது வந்து இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக. ஏன் இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கொரோனா டைமில் வந்து எந்த ஸ்கூலுமே வந்து ப்ராப்பராக வந்து ஒர்க் ஆகலை, அதை தாண்டி வந்து பசங்க வந்து படிக்கிறதுக்காக அவங்களுக்கு ஒரு மைண்ட் செட் வந்து அவங்களுக்கு அமையலை. அதையும் தாண்டி நீட் தேர்விற்காக நிறைய பேர் வந்து கோச்சிங்லாம் போயிட்டு இருந்தாங்க, அந்த கோச்சிங் சென்டர்ஸ் எல்லாமே வந்து இந்த டைமில் அந்த குவாரண்டைன் டைமில் எங்கேயுமே செயல்படலை. அதனால் வந்து இப்போ நீட் தேர்வு அப்படின்றது வந்து மாணவர்களுக்கு வந்து ரொம்பவே வந்து பாதிப்பாக தான் இருந்துகிட்ருக்கு இந்த காலகட்டத்தில். இப்போ நீட்டும் எங்களுக்கு இல்லைன்ற மாதிரினா ஆன்லைன் கிளாஸ் நிறைய பேத்துக்கு லைவ் கிளாஸாக நடந்துச்சு, நிறைய பேத்துக்கு வாட்ஸ்அப் மூலமாக நடந்துச்சு, சில பேத்துக்கு நெட் ப்ராப்ளம் இந்த மாதிரிலாம் இருந்தனால நிறைய பேர் கிளாஸஸ் ரெகுலராக அட்டன் பண்ண முடியாமலையும் இருந்துச்சு. இப்போ நீட் எக்ஸாமும் கேன்சல்னா மெடிக்கல் லைன்குள்ளே போகணும்னு நினைக்கிறவங்க வந்துட்டு மெடிக்கல் பற்றின பேசிக் எந்த இதுவுமே தெரியாமல் உள்ளே போக வேண்டிய சிச்சுவேஷனாக இருக்கும். இப்போ நீட் எக்ஸாம் இருக்குதுன்னு சொன்னால் அவங்க நீட்டுக்காக ப்ரிப்பரேஷன் பண்ணுவாங்க, பழைய புக்ஸ்லாம் எடுத்து பார்க்க வேண்டிய சிச்சுவேஷன் இருக்கும். இப்போ இன்கேஸ் அது இல்லைனாங்கன்னா அவங்களால மெடிக்கல் லைனுக்கு போகிறதுக்கான பேசிக் நாலேஜ் இல்லாமல் இருக்கும். நீட் ஜேஇ எக்ஸாம் வந்துட்டு நமக்கு சாதகமாக பாதகமாக அப்படின்னா கண்டிப்பாக அது வந்துட்டு ஒரு பாதகம் தான் மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருக்கிறவங்களுக்கு. ஏன்னா இந்தியா முழுக்க ஒரே எக்ஸாம் அப்படின்றப்ப வந்துட்டு கண்டிப்பாக அதில் ஸ்டேட் போர்டு சிபிஎஸ்சி சிலபஸ் அந்த மாதிரி எல்லா சிலபஸும் இருக்கிறவங்களுக்கும் அது கண்டிப்பாக சிபிஎஸ்சி சிலபஸ் படித்தவங்களுக்கு அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கலாம் மேபி. ஆனால் நாங்கள் மிடில் கிளாஸ் ஃபேமிலி ஸ்டேட் போர்டு தான் படிக்க முடியும், ஸோ அது எங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பாதகமாக தான் இருக்கும். நார்மல் ஸ்கூல்ஸில் படிச்சுட்ருக்கவங்க எங்களுக்கு டாக்டர் ஆகணுன்ற பெரிய கனவு ஒன்று இருக்குது, ஆனால் அந்த கனவுக்கு தடையாக நீட் எக்ஸாம்ன்ற ஒன்று இருக்குது. நீட் எக்ஸாமுக்கு வந்து போதுமான கோச்சிங் சென்டர்ஸ் இங்கே ஊட்டியில் கிடையாது, அதுக்கு ஃபீஸ் கட்டி படிக்கிற அளவுக்கு எங்கிட்ட வசதியும் கிடையாது. நாங்கள் ஸ்கூல்ஸில் வந்து நல்லா மார்க் எடுத்து நல்லா படிக்கிறவங்க தான், பட் நாங்கள் டாக்டர் ஆகணுன்ற கனவுக்கு வந்து நீட் எக்ஸாம் ஒரு தடையாக இருக்குது, ஸோ அதை கேன்சல் பண்ணால் நல்லாயிருக்கும். தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்ததை அடுத்து மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் கோவை தொண்டாமுத்தூர் பகுதியில் உள்ள சித்திரை சாவடி தடுப்பணையில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதேபோல கோவை மாவட்டத்தின் சூழல் சுற்றுலா தலமான கோவை குற்றாலம் அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக நொய்யல் ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கோவையின் முக்கிய குடிநீர் ஆதாரமாக விளங்கும் சிறுவாணி அணை மற்றும் அதன் நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் சிறுவாணி அணையின் நீர்மட்டமும் அதிகரித்து வருகிறது. குன்னூரில் நெய் மிளகாய் கிலோவிற்கு 200 ரூபாய் வரை விற்பனையாவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் சுற்றுப்புற கிராமங்களில் நெய் மிளகாய் சீசன் தற்போது துவங்கியுள்ளது. குறிப்பாக நீலகிரி, ஏற்காடு, மூணாறு போன்ற மித வெப்ப காலநிலை நிலவும் பகுதிகளில் நெய் மிளகாய் அதிக அளவில் விளைவிக்கப்படுகிறது. அதிக காரத்தன்மை கொண்ட பூத் ஜலக்கியா என்ற மிளகாயின் காரத்தன்மையை காட்டிலும் கூடுதல் காரம் இருப்பதால் நெய் மிளகாய்க்கு கூடுதல் வரவேற்பு உண்டு. மருத்துவ குணம், வாயு தொல்லை, முதுகுவலி போன்ற தொந்தரவு உள்ளவர்களுக்கு இந்த வகை மிளகாய் நிவாரணம் அளிப்பதாக கூறி பலர் வாங்கி செல்கின்றனர். அதனால் தற்போது கிலோ 200 ரூபாய் வரை விற்பனையாகி வருகிறது. எனவே இதன் விளைச்சலை அதிகரிக்க தோட்டக்கலைத்துறையினர் உரிய நடவடிக்கை எடுத்தால் கூடுதல் லாபம் கிடைக்கும் என்று விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் கீழ்மலை பண்ணைக்காடு கிராமத்திலிருந்து தாண்டிக்குடி செல்லும் நெடுஞ்சாலையை ஒட்டிய வனப்பகுதிக்குள் 3 காட்டு யானைகள் முகாமிட்டுள்ளன. அவைகள் அவ்வப்போது வனப்பகுதியில் இருந்து வெளியேறி சாலையில் வரும் வாகனங்களை மறிப்பதாகவும் இதனால் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்து உள்ளதாகவும் அப்பகுதி மக்கள் கூறுகின்றனர். மேலும் முகாமிட்டுள்ள யானைகள் அப்பகுதியில் உள்ள தோட்டங்களுக்கு செல்ல வாய்ப்பு உள்ளதாகவும் இதனால் தோட்டங்களில் பயிரிடப்பட்டுள்ள வாழை மரங்கள் யானைகளால் சேதமடையும் சூழல் உள்ளதால் வனத்துறை விரைந்து யானைகளை அப்பகுதியில் இருந்து வனப்பகுதிக்குள் விரட்ட வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. இரண்டாம் அலை கொரோனா பாதிப்பு குறைந்து வரும் நிலையில் தற்போது பல்வேறு நாடுகளில் 3 அலை கொரோனா பாதிப்பு தொடங்கியிருப்பதாக கூறப்படுகிறது. மரபணு மாற்ற கொரோனா வைரஸ் குழந்தைகளை அதிக அளவில் பாதிக்கும் என மருத்துவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இந்நிலையில் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனை மற்றும் கொரோனா மருத்துவமனைகளில்
குழந்தைகளுக்கான சிகிச்சை பிரிவுகளில் 100 படுக்கைகள் தயார் நிலையில் உள்ளதாகவும் மூன்றாம் அலை கொரோனா பாதிப்பு ஏற்படாத வகையில் பெற்றோர்கள் குழந்தைகளை பாதுகாப்புடன் பராமரித்து பாதுகாக்க வேண்டுமெனவும் அரசு மருத்துவமனை முதல்வர் ரத்னவேல் தகவல் அளித்துள்ளார். குழந்தைகளுக்கு குறைந்த அளவிலே ஆக்ஸிஜன் தேவை என்பதால் மூன்றாம் அலை கொரோனா பாதிப்பு தொடங்கினாலும் ஆக்ஸிஜன் தட்டுப்பாடின்றி கிடைக்க வழிவகை செய்துள்ளதாகவும் தெரிவித்தார். மயிலாடுதுறை மாவட்டம் மணல்மேடு தோப்பு தெருவில் உள்ள ஒரு வீட்டில் மின்கசிவு காரணமாக ஏற்பட்ட தீ காற்றின் வேகத்தில் அருகிலிருந்த இரண்டு வீடுகளிலும் பரவியது. இதனால் மூன்று வீடுகளும் முற்றிலும் எரிந்து நாசமாகின. வீட்டிலிருந்து 5 லட்சம் மதிப்பிலான நகை, பணம், வீட்டு உபயோகப் பொருட்களும் முற்றிலும் எரிந்தன. மின்கசிவு ஏற்பட்டு வீட்டின் அருகே கட்டப்பட்டிருந்த இரண்டு ஆடுகள் உயிரிழந்தன. தீயை அணைக்க முற்பட்டபோது பட்டு என்பவருக்கு லேசான தீக்காயம் ஏற்பட்டு அவர் மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளார். தகவல் அறிந்து வந்த மணல்மேடு தீயணைப்பு துறையினர் தீ மேலும் பரவாமல் கட்டுக்குள் கொண்டு வந்தனர். சென்னை பல்லாவரம் அடுத்த பம்மல் ஈஸ்வர நகரில் உள்ள ஸ்ரீ பால விநாயகர் திருக்கோவிலில் கடந்த 7ஆம் தேதி இரவு பூட்டை உடைத்து உண்டியலில் இருந்து 30,000 ரூபாய் பணம் திருடப்பட்டதாக சங்கர் நகர் காவல் நிலையத்தில் கோவில் நிர்வாகம் சார்பில் புகார் அளிக்கப்பட்டது. புகாரின் பேரில் சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி ஆய்வு செய்த சங்கர் நகர் போலீசார் கோவில் உண்டியலை உடைத்து திருடிய எம்ஜிஆர் நகரைச் சேர்ந்த சிறுவர்கள் இருவரை கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 8,500 ரூபாய் பணம் பறிமுதல் செய்தனர். இருவர் மீதும் வழக்கு பதிவு செய்து சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் அடைத்தனர். குடிபோதையில் ஏற்பட்ட தகராறால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் இருந்த சென்னை ஆவடி அயப்பாக்கத்தைச் சேர்ந்த 19 வயது கல்லூரி மாணவன் கணேசன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். சம்பவம் குறித்து விசாரணை நடத்திய காவல்துறையினர் 23 முதல் 27 வயதுக்குட்பட்ட 5 பேரை கைது செய்துள்ளனர். ஆவடி அருகே பட்டாபிராமில் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு இதேபோன்று பகுதி விட்டு பகுதி வந்து மது அருந்துவதாக எழுந்த பிரச்சினையால் இளைஞர் ஒருவர் பீர் பாட்டிலால் அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை தொடர்ந்து அதேபோல ஆவடி அருகே மேலும் ஒரு சம்பவம் அரங்கேறியுள்ளது குறிப்பிடத்தக்கது. மன்னார்குடி அருகே வடவாற்றில் பாலம் கட்டும் பணி முடியாததால் கடைமடை பகுதிகளுக்கு தண்ணீர் செல்வதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே உள்ள வடுவூர் ஏரியிலிருந்து பிரிந்து செல்லும் வடவாறு, பேரையூர், கட்டக்குடி, கீழ நெம்மேலி, மேல நெம்மேலி உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் பாய்ந்து செல்கிறது. வடவாறு மூலம் சுமார் 20,000 ஏக்கர் விவசாய நிலம் பயன்பெறுகிறது. ஆனால் இந்த பகுதியில் நடைபெற்று வரும் பாலம் கட்டுமான பணிகள் இன்னும் முழுமையாக நடைபெறாமல் உள்ளதால் வடவாற்றில் வரும் நீர் தடைபட்டு வயல்களுக்கு செல்ல முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது. எனவே ஆற்றில் நீர் செல்ல தேவையான பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என்பது இந்த பகுதி விவசாயிகளின் எதிர்பார்ப்பாக உள்ளது. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அருகே சின்னார்பாளையம் பகுதியைச் சேர்ந்த திமுகவைச் சேர்ந்த குமரேசன் என்பவர் சட்டவிரோதமாக மது விற்பனை செய்வது உள்ளிட்ட குற்றச்சம்பவங்களில் அவ்வப்போது ஈடுபட்டு வருவதாக புகார் எழுந்தது. இதுகுறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டபோது அதே பகுதியைச் சேர்ந்த பிரகாஷ் என்பவர் குமரேசன் குறித்த தகவல் கொடுத்துள்ளார். இதனால் கோபமடைந்த குமரேசன் கட்டை எடுத்துக்கொண்டு பிரகாஷ் வீட்டின் முன் சென்று தகாத வார்த்தைகளால் பேசியும் கொலை மிரட்டல் விடுத்தும் தாக்குதல் நடத்தியுள்ளார். இதனால் பாதிக்கப்பட்ட பிரகாஷ் தனது குடும்பத்திற்கு பாதுகாப்பு கேட்டு வெப்படை காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துள்ளார். புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். மேலும் கொலை வெறியுடன் குமரேசன் நடத்திய தாக்குதல் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அடுத்துள்ள வடுவூர் காவல் நிலையத்தில் பணிபுரியும் சிறப்பு உதவி ஆய்வாளர் முரளி, காவலர் குமார் இருவரும் கடந்த 12ஆம் தேதி சனிக்கிழமை இரவு ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தபோது கட்டக்குடி பகுதியில் சந்தேகத்திற்கிடமான வகையில் இருசக்கர வாகனத்தில் 4 வாலிபர்கள் வந்துள்ளனர். அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்த முற்பட்டபோது வாலிபர்கள் நிற்காமல் சென்ற நிலையில் பின்தொடர்ந்து அவர்களை பிடித்து விசாரித்தபோது காவலர் முரளியை தாக்கிவிட்டு தப்பிச் சென்றனர். தாக்கப்பட்ட காவலர் முரளி அளித்த புகாரின் பேரில் சிசிடிவி கேமரா காட்சிகள் மூலம் குற்றவாளிகள் அடையாளம் காணப்பட்டு சிநேகிதன், மணிமுகுந்தன், வெங்கடேஷ், ஆகாஷ் உள்ளிட்ட 4 பேரை கைது செய்த போலீசார்
அவர்கள் பயன்படுத்திய இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்தனர். தமிழகத்தில் கொரோனா நோய் தொற்று இரண்டாம் பரவல் காரணமாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள சுற்றுலா தலங்கள் அனைத்தும் அடைக்கப்பட்டு வெளிமாவட்ட வெளிமாநில யாத்திரைகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கடற்கரையில் வெளிமாநிலத்தைச் சேர்ந்த வட மாநில யாத்திரைகள் கடலில் இறங்கி புனித நீராடி புகைப்படங்கள் எடுத்துக் கொண்டனர். இதனால் காவல்துறை அதிகாரிகள் வெளிமாநிலம் மற்றும் வெளிமாவட்டங்களில் இருந்து ராமேஸ்வரத்திற்கு வரும் சுற்றுலா பயணிகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டு இ பாஸ் வைத்திருந்தால் மட்டுமே அவர்களை அனுமதிக்குமாறு சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவாரூர் மாவட்டம் கோட்டூர் அருகே அகரம் களப்பால் பாசன வாய்க்கால் உள்ளது. இந்த வாய்க்கால் மூலம் 300 ஏக்கர் நிலம் சாகுபடி செய்யப்படுகிறது. இந்த வாய்க்கால் 10 ஆண்டுகளாக தூர்வாரப்படாததால் சாகுபடிக்கு போதிய தண்ணீர் வராமல் அவதியடைவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். எனவே அகரம் களப்பால் வாய்க்காலை உடனடியாக தூர்வார வேண்டுமென கூறி ஒன்றிய குழு உறுப்பினர் மாரியப்பன் தலைமையில் விவசாயிகள் வாய்க்காலில் இறங்கி ஆர்ப்பாட்டம் நடத்தினர். மேலும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கும் வரை தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்று விவசாயிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஓமலூரில் உள்ள தமிழக அரசின் நுகர்பொருள் வாணிபக் கழக கிடங்கில் உள்ள பொருட்கள் முறைகேடாக வெளிநபர்களுக்கு கொடுக்கப்படுவதாக புகார் எழுந்துள்ளது. ஓமலூர், காடையம்பட்டி, தாரமங்கலம் ஆகிய வட்டாரத்தில் உள்ள 225 ரேஷன் கடைகளுக்கும் அரிசி, சர்க்கரை, ஆயில், பருப்பு, கோதுமை போன்ற பொருட்கள் இந்த கிடங்கிலிருந்துதான் அனுப்பி வைக்கப்படும். ஆனால் இங்கு வைக்கப்பட்டுள்ள பொருட்களை முறைகேடாக வெளிநபர்களுக்கு கொடுப்பதாகவும் இதனால் ரேஷன் கடைகளுக்கு அனுப்பப்படும் பொருட்கள் எடைக்குறைவாக இருப்பதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. உரிய விசாரணை நடத்தி இந்த முறைகேட்டை தடுக்க வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பெரம்பலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் பாரிவேந்தர் தனது சொந்த செலவில் 47 லட்சம் ரூபாய் மதிப்பில் பல்வேறு மருத்துவ உபகரணங்களை திருச்சி மற்றும் பெரம்பலூர் மாவட்ட அரசு மருத்துவமனைக்கு வழங்கியுள்ளார். 17 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நவீன வசதிகளுடன் கூடிய ஆம்புலன்ஸ் வாகனத்தையும் 2,40,000 ரூபாய் மதிப்பிலான 3 ஆக்சிஜன் செறிவூட்டிகளையும் பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியரிடம் ஒப்படைத்தார். தலா 80,000 ரூபாய் மதிப்புடைய 2 ஆக்சிஜன் கான்சன்ட்ரேட்டர்களை திருச்சி லால்குடி அரசு பொது மருத்துவமனைக்கு நேரில் வழங்கினார். அதன்பின் செய்தியாளர்களிடம் பேசிய டாக்டர் பாரிவேந்தர் தனது தொகுதிக்குட்பட்ட கிராமங்களில் விவசாயிகள் விளைவிக்கும் பொருளை கொள்முதல் செய்து அதனை விற்பனை செய்வதற்கான சிறு தொழில் வழிகாட்டுதல்களை இளைஞர்களுக்கு கொடுத்து வேலைவாய்ப்பை உருவாக்க திட்டமிட்டுள்ளதாக தெரிவித்தார். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பிரையன் பூங்கா கண்ணாடி மாளிகையில் 500க்கும் மேற்பட்ட தொட்டிகளில் கோடை காலத்தில் பூக்கும் வண்ண வண்ண மலர்கள், விதவிதமான கற்றாழை செடிகள் பராமரிக்கப்பட்டு வருகின்றன. இந்த செடிகளில் தற்போது பூக்கள் பூத்து குலுங்குகின்றன. கண்ணாடி மாளிகையில் வளர்க்கப்பட்ட இந்த தொட்டிகளில் இன்னும் 2 மாதங்கள் வரை பூக்கள் பூத்து குலுங்கும் என பூங்கா நிர்வாகம் தெரிவித்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் உருளைக்கிழங்கு விதையிடும் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன. இந்த ஆண்டின் 2 போகத்திற்காக ஆணிப்பட்டத்தில் உருளை விதையிடும் பணிகள் வில்பட்டி, பள்ளங்கி, அட்டுவம்பட்டி உள்ளிட்ட கிராமப் பகுதிகளில் தொடங்கப்பட்டுள்ளன. தற்பொழுது நடப்படும் விதைகள் 90 நாட்களில் அறுவடைக்கு தயாராகும் என விவசாயிகள் தெரிவித்தனர். தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்ததை அடுத்து மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக கோவை மாவட்டத்தின் சூழல் சுற்றுலா தலமான கோவை குற்றாலம் அருவியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. தொடரும் மழை காரணமாக நொய்யலாற்றிலும் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. கோவையின் முக்கிய குடிநீர் ஆதாரமாக விளங்கும் சிறுவாணி அணை மற்றும் அதன் நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் சிறுவாணி அணையின் நீர்மட்டமும் அதிகரித்து வருகிறது. வேலூர் அடுக்கம்பாறையில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மாவட்ட ஆட்சியர் குமாரவேல் பாண்டியன் திடீர் ஆய்வு மேற்கொண்டார்.
கொரோனா சிகிச்சைக்காக ஏற்படுத்தப்பட்டுள்ள கூடுதல் படுக்கை வசதிகளுடன் கூடிய சிகிச்சை மையம் மற்றும் ஆக்ஸிஜன் செறிவூட்டும் மையம் ஆகியவற்றையும் கொரோனா முன்பரிசோதனை மையத்தையும் அவர் பார்வையிட்டார். கொரோனா நோயாளிகளுக்கு அளிக்கப்படும் சிகிச்சைகள் குறித்தும் டீன் செல்வியிடம் ஆட்சியர் குமார் அவேல் பாண்டியன் கேட்டறிந்தார். வேலூர் முள்ளிப்பாளையம் பகுதியில் உள்ள பழைய பொருட்கள் குடோன் ஒன்றில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. நள்ளிரவில் ஏற்பட்ட தீ மளமளவென பரவி குடோன் முழுவதும் எரிய தொடங்கியது. சம்பவ இடத்திற்கு வந்த வேலூர் தீயணைப்புத் துறையினர் 3 மணி நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். தீ விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் எரிந்து நாசமாகின. விருதுநகர் மாவட்டத்தின் 23வது ஆட்சியராக பொறுப்பேற்ற மேகநாத ரெட்டி ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் மரக்கன்றுகள் நட்டு தனது பணியை தொடங்கினார். ஓமலூர் நகரில் கொரோனா தொற்று குறையாத நிலையில் ட்ரோனை பறக்கவிட்டு கிருமி நாசினி தெளிக்க வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடந்த ஆண்டு எடுக்கப்பட்ட நடவடிக்கையால் ஓமலூரில் கொரோனா தொற்று மிக மிக குறைவாக இருந்ததாகவும் அதேபோல இந்த ஆண்டும் அதிகாரிகள் துரித நடவடிக்கை எடுக்க வேண்டுமென பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். பழனியில் பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கண்டித்தும் மாற்றுத்திறனாளிகளுக்கு பாதி விலையில் பெட்ரோல் வழங்க கோரியும் மாற்றுத்திறனாளிகள் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திருமங்கலம் நகர்பகுதியில் ஆந்திராவிலிருந்து கஞ்சா எண்ணெய் வாங்கி வந்து விற்பனை செய்த கல்லூரி மாணவன் மற்றும் மின்வாரிய கணக்கீட்டாளர் ஆகிய இருவரை போலீசார் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 6 டப்பாக்கள் கஞ்சா ஆயிலை பறிமுதல் செய்தனர். தற்போது ஆந்திராவில் மழைக்காலம் என்பதால் கஞ்சா கிடைக்காத சூழ்நிலையில் இதுபோன்று கஞ்சா எண்ணெய் 1 டப்பா 3000 ரூபாய்க்கு வாங்கி அதை 30,000 ரூபாய் வரை விற்பனை செய்து வந்ததும் தெரியவந்தது. புதுச்சேரியில் தொடர்ந்து 7வது நாளாக 500க்கும் கீழ் கொரோனா தொற்று குறைந்துள்ளது. இன்று ஒரே நாளில் 326 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டதை அடுத்து சிகிச்சை பெற்று வருவோர் எண்ணிக்கை 4333 உள்ளது. தமிழகம் முழுவதும் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் தமிழக அரசை கண்டித்து உடனடியாக மதுக்கடைகளை மூட வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதன் ஒரு பகுதியாக கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மாநகராட்சியில் உள்ள பாட்டாளி மக்கள் கட்சி அலுவலகத்தின் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஈரோடு மாவட்டத்தில் கொரோனா தாக்கம் குறையாத நிலையில் சத்தியமங்கலம் பகுதியில் மருந்து கடைகள் மளிகை காய்கறி கடைகளின் நேரத்தை குறைத்து இயக்க வியாபாரிகள் முடிவு செய்தனர். அதன்படி சத்தியமங்கலம் புஞ்சை புளியம்பட்டி நகராட்சி பகுதிகளில் காலை 8 மணி முதல் மதியம் 2 மணி வரை மட்டுமே மருந்து கடைகள் திறக்கப்படுகிறது. அதேபோல் மளிகை காய்கறி கடைகள் மதியம் 1 மணி வரை மட்டுமே செயல்படுகிறது. பிற்பகலுக்கு மேல் மக்கள் நடமாட்டம் இன்றி சாலைகள் வெறிச்சோடி காணப்படுகிறது. மருத்துவர்கள் மருத்துவமனைகள் மீதும் தாக்குதல் நடத்துவதை தடுக்கும் வகையில் தேசிய அளவிலான சட்டம் இயற்ற வேண்டி நாளை தமிழகத்தில் உள்ள அனைத்து மருத்துவர்களும் கருப்பு பட்டை அணிந்து பணியாற்ற உள்ளதாக நாமக்கல்லில் செய்தியாளர்களிடம் பேசிய இந்திய மருத்துவ சங்கத்தின் மாநில தலைவர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்தாா்.